நமசிவாயம். ஆதிகாலம் தொட்டு வழிபட்டு வந்த ஒரு தெய்வங்களை வந்து இரண்டு தெய்வங்களை முக்கியமாக நம்ம வந்து ரொம்பவே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலாக நாலு பேர், அதில் வந்து இரண்டு பேர் ரொம்ப அதிமுக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று வந்து இந்திரன். இந்த சூரியன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து, அதாவது 28/8/2023 நாளிலே சூரிய வழிபாடு காலையில் சூரியன் உதித்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பான முறையில் செய்வது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூரிய வழிபாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அனைத்து விதமான கரியர் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் போயிடும். ஸோ காலையில் கண் திறந்த நிலையில் ஒரு 5 நிமிடமாவது சூரியனை தரிசித்து ஓம் சூர்யாய நமக மந்திரத்தினை இவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு, முடிந்தால் 3 முறை அர்க்கியம் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, நீர் விடுவது அப்படின்றது சூரியனை ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது அதிகப்படியான நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 43 நிமிடங்கள் இருக்கின்றன. ஒரு 43 மினிட்ஸில் வந்து அந்த 3 லட்டு நாள் அப்படின்ற விஷயம் வருகிறது. 3 லட்டு அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோமோ அது 3 மடங்காக பெருகும். நல்லது செஞ்சாலும் 3 மடங்காக பெருகும், திரும்ப திரும்ப ஒரு 3 மடங்கு வரை பெருகும் அப்படின்ற மாதிரியான விஷயம். கெட்டது செய்தாலும் 3 மடங்கு வரை பெருகும் அப்படிங்கிறது. அதனால இந்த ஒரு நேரத்திலே இப்போ கட்டிப்பாக இந்த ஒரு நாளில் ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் 43 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. காலையில் 5:30 மணியிலிருந்து 5:58 வரை இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு 5:15 காலையிலேருந்து 5:58 நாம் வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நமக்கு 3 மடங்காக பெருகும். தானம் செய்ய முடிந்தால் தானம் செய்யலாம். அவ்வளோ அதிகாலையில் என்ன போய் தானம் செய்ய முடியும்னா, நம்ம மிருகங்களுக்கு ரோட்டோரமாக இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் இந்தியாவில் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற நாய்களுக்கு நம்ம ஏதாவது பிஸ்கெட் கொடுப்பி போட முடியும்னா போடலாம். ஸோ இந்த தானங்கள் செய்ய என்னுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு வகையான ஒரு பெனிஃபிட். ஒன்று வந்து கர்ம பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் தீரும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு நாட்களிலே நீங்கள் வந்து தானம் செய்யும்பொழுது அந்த கெப்பாசிட்டிங்கிறது உங்களுக்கு வந்து 3 மடங்காக பெருகும் அப்படிங்கும் போது உங்களுக்கு தானாக உங்களுக்கு அதுக்குண்டான பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு அதிகப்படியாக பணம் வரும்போது தான் நம்ம அந்த பணத்திலிருந்து எடுத்து தானம் செய்வோம் அல்லவா. ஸோ அப்போ அது மாதிரியான விஷயமும் பெருகும், நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க தொடங்கும். நீங்கள் வந்து பசுக்களை கண்டாலும் காலை நேரத்தில் உங்களுக்கு வந்து பசுக்களுக்கு உணவிடலாம், மனிதர்களை கண்டாலும் மனிதர்களுக்கு உணவிடலாம், பணம் கொடுக்க முடியுதுன்னா பணம் கொடுக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாலும் செய்யலாம். இந்த ஒரு 43 நிமிடத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே இந்த மாதிரியான 3 லட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி இதற்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா யூடியூப்ல இருக்கும், அதை போய் பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. முக்கிய இந்த ஒரு நேரத்திலே அதெல்லாம் உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலோ, அல்லது அதையும் செஞ்சுட்டு வேற விஷயங்களும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தனா, ஒரு மணி ஏஞ்சல் நம்பர் இருக்கிறது, மணி ஹீலிங் நம்பர் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கங்கள் வெள்ளைத்தாளிலே எழுத வேண்டும். ரூல் நோட்டாக இருக்கக்கூடாது, அன்ரூல் நோட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து கிரீன் கலர் பென் யூஸ் பண்ணலாம், அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும் வச்சுக்கோங்களா. இன்கேஸ் உங்களுக்கு கிரீன் கலர் பென் கிடைக்கலனா ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஹீலிங் கோட் பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, 4610 1925, 4610 1925. இதை நீங்கள் வந்து எழுதும் பொழுது நீங்கள் இதை எழுதிட்டு என்ன பண்ணலாம்னா, கூடையே இன்னொரு வாசகத்தையும் எழுத வேண்டியது. லாட்ஸ் ஆஃப் மணி கம்மிங் மை வே, 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 இது மாதிரியாக எழுதிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் 4610 1925 இந்த மாதிரியான 3 பக்கங்களே எழுதுவது, அதுக்கப்புறம் அந்த நோட் அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்தராக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நாளை பொறுத்த வரைக்கும் மற்றபடி நீங்கள் வந்து, அதாவது 28/8/2023 பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய, தினசரி சொல்ல வேண்டிய ஒரு மணி மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணாடியை பார்த்து சொல்வது அதிகப்படியான ஒரு பலன் தரும். முதல்ல எவ்வளோ நேரம் கண்ணாடி பார்த்து சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயமாக மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எவ்வளோ நேரம் உங்களால் சொல்ல முடியுமோ 5 நிமிஷம் நீங்கள் சொல்ல முடிஞ்சாலும் சொல்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் வச்சுக்கோங்க. ஏஞ்சல் ஆக்ஷன், ஏஞ்சல் ஆக்ஷன், இதுதான் இந்த ஒரு வார்த்தை மணி மந்திரம். ANGEL, ஏஞ்சல், ACTION, ஆக்ஷன், ஏஞ்சல் ஆக்ஷன் என்கிற ஒரு மந்திரம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய தடவை நீங்கள் சொல்லிட்டு வரலாம், அது நல்லபடியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சபக்ஷி முறைப்படி நாளை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய கலர் ஒயிட் கலர், நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் ரெட் கலர். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் வால்பேப்பர் அப்படின்ற மாதிரியான முறை, இந்த வால்பேப்பர் நீங்கள் என்ன வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை, அதாவது பெரிய தந்தத்துடன் இருக்கக்கூடிய யானையுடைய படத்தை நாளை நீங்கள் வைத்துக்கொண்டு அதை அடிக்கடி பார்த்து வருவது, பெரிய தந்தத்துடன் இருக்கக்கூடிய யானைகளின் வீடியோஸை நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு வரதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்கான்ஷியஸாக இது வந்து சிம்பாலஜி முறைப்படி அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் வந்து 11 முறை நமஸ்கரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது, அதாவது முதல்ல ஒரு தடவை நீங்கள் வந்து ஓம் விஸ்வே தேவாய நமக, விஸ்வே தேவாய நமக, ஓம் விஸ்வே தேவாய நமக, ஓம் விஸ்வே தேவாய நமகன்னு எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. கிழக்கு பக்கமாக பார்த்துக் கொள்ளுங்கள், 1 முறை நமஸ்கரியுங்கள். அதே போல் வந்து மீண்டும் வந்து விஸ்வே தேவாய நமகன்னு பார்த்துக்கோ, எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க.
திரும்ப இன்னொரு நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படி வந்து 11 டைம் ஈஸ்ட் சைடு பார்த்து நீங்க வந்து அதாவது கிழக்கு பக்கமாக பார்த்து நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது நாளைக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் எந்த ஒரு பிரதான பகுதியும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்து வரலாம். அடுத்ததாக நீங்க வந்து நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நாளைக்கு வந்து செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம், உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நாளை ஆரம்பிப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த எந்த விஷயத்தை நீங்க நாளைக்கு அப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விஷயம் பல்கி பெருகும். இந்த நாட் பிகாஸ் ஆஃப் இந்த 3 லட்டு நாள், அதாவது 3 முறை பெருகக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான காரணத்தினால அல்ல, நாளை முழுவதுமே இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அதாவது 28/8/2023 முழுவதுமே அந்த விஷயம் இருக்கிறது. அதனால நீங்கள் முழு நாளுக்குள்ளேயே ஏதாவது குறிப்பாக வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் செய்தீர்கள் என்றால் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். ஏதாவது ஒரு புதிய விஷயத்திற்கான ஒரு அஸ்திவாரம் போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்வது, ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா கூட அது கடகடன் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்ததாக நீங்கள் நாளைக்கு வந்து பாடி ஆக்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களோட தைஸ், உங்களுடைய தொடைப்பகுதிகள், இரண்டு கைகளும் தொடைப்பகுதிகளை வைத்துக்கொண்டு லேசாக அப்படி நீவி விட்டுக் கொள்ளுங்கள். நீவி விட்டுக் கொள்ளும்பொழுது நீங்கள் வந்து மனதிலே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாலோ, அல்லது நீங்கள் வந்து அந்த தைஸ் பார்த்தே நீங்கள் வந்து என்ன வார்த்தைகள் சொல்லலாம் அப்படி உணர்ந்து உங்களுடைய கைகள் மூலமாக, அதாவது உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கைகள் மூலமாக அப்படியே உங்களோட தைஸ்க்கு பரவற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து நினைத்து சொல்லி வரும்பொழுது இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு போத் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் மைண்ட், இந்த ரெண்டு விஷயத்துக்குமே அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்ட்ராங் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டியது, தொடைப்பகுதியை நீவிக்கொள்ள இருக்க வேண்டியது ஸ்ட்ராங், STROENG, 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 ஸ்ட்ராங். இந்த வார்த்தையை நீங்கள் வந்து தொடர்ந்து பல முறை சொல்லிக்கொள்வது, ஸ்ட்ராங் 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 ஸ்ட்ராங்னு அதை தடவி விட்டு கொண்டே இருப்பது நாளை செய்து பாருங்கள். ஜென்ரலாக உங்களுக்கு வந்து யாருக்காவது இந்த முட்டி வலி, வாயு ரீதியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருப்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு அதோடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே நாளிலேயே எல்லா டைம்லேயுமே முன்னேற்றம் வந்துவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவதோ அல்லது எதிர்பார்ப்பதோ கண்டிப்பான முறையில் தப்பு தான். பட் இருந்தாலும் வந்து பலருக்கு அது மாதிரியான விஷயமாக இப்பொழுது நடந்து வருகிறது, நிறைய அது மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் நாளைக்கு செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நமஸ்கார்.